சென்னையில் நாளை மறுதினம் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறும் என்றும் தமிழ்நாட்டில் சிறந்த தலைமை உள்ளதால் முதலீட்டாளர்கள் நம்பிக்கையுடன் வருகிறார்கள் எனவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை சூப்பர் டாக்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். பல்வேறு தொழில் நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு அந்த ஒப்பந்தங்கள் வாயிலாக புதிய தொழில்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு செக்டார்ஸிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு மிக முக்கியமான தொடர்ச்சியாக வரக்கூடிய 4ஆம் தேதி சென்னை தாஜ் ஹோட்டலில் ஒரு மாபெரும் முதலீட்டாளர்களுடைய மாநாட்டை தொடர்ந்து நடத்தி அந்த மாநாட்டில் தமிழ்நாட்டிற்கு புதிய முதலீட்டாளர்கள் தங்களுடைய முதலீடுகளை ஈர்க்க வகைக்கூடிய வகையில் மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையிலே அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நான் உங்களிடத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தமிழ்நாட்டிலே இந்த ஓராண்டு காலத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக ஏறத்தாழ 94,975 கோடி ரூபாய் தொழில் முதலீடுகள், இந்த முதலீடுகள் வாயிலாக ஏறத்தாழ 2,26,000 பேருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில் இன்று நாங்கள் கையொப்பமிட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் IGSS அவரோடு செமிகண்டக்டர் துறையிலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தம் உட்பட ஏறத்தாழ 132 தொழில் நிறுவனங்களோடு நாங்கள் இன்றைக்கு ஒப்பந்தங்களை செய்திருக்கிறோம். இந்த ஓராண்டு காலத்தில் கையெழுத்திட்டிருக்கக்கூடிய இந்த 132 திட்டங்களில் ஏறத்தாழ 78 தொழில் திட்டங்கள் செயல்பாட்டு நிலையிலே இருக்கிறது. செயல்பாட்டு நிலை என்று சொன்னால், அந்த ஒப்பந்தங்களை நாங்கள் மேற்கொண்டு அவற்றிலே பல்வேறு நிலைகளிலே அந்த தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால், 29 திட்டங்கள் நிலம் அடையாளம் காணக்கூடிய நிலையில், அதாவது நம்மளோட MOU போட்டுட்டு அடுத்த கட்டமாக எங்கே போய் என்ன நிலம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் முன்னேறியிருக்கிறார்கள். 25 திட்டங்கள் பல்வேறு பிளானிங் ஸ்டேஜஸ் என்று சொல்லக்கூடிய திட்டமிடல் நிலைகளிலே பல்வேறு இடங்களிலே அப்ரூவல் வாங்கக்கூடியது அல்லது நிலம் பார்க்கக்கூடியது இத்தகைய நிலைகளிலே இருக்கிறது. இது அன்னியில் தகவல் தொழில்நுட்ப சேவைகள் IT & IT Services நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் GCC உலகளாவிய திறன் மையங்கள், அதே போல் ஆராய்ச்சி மேம்பாடு R&D திட்டங்களுக்கான ஆதரவு சேவைகள் சப்போர்ட் சர்வீசஸ், இந்த வகையிலும் தமிழ்நாடு அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு ஒரு உந்து சக்தியாக திகழ்கிறது. அதாவது தொழில் முதலீடுகளை மாத்திரம் ஈர்த்து விடாமல் நிற்காமல் தொழில் நிறுவனங்களோடு தொடர்ந்து கலந்துரையாடி பல்வேறு திட்டங்களை அவர்கள் தொடர்ச்சியாக நிறைவேற்றுவதற்கு உரிய முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்கிறோம். ஏனென்றால் இத்தகைய நிறுவனங்கள் என்பது இந்த வேல்யூ செயினிலே மிக முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய நிறுவனங்களாக இவை இருக்கிறது.